தமிழுக்கு அமுதன்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவர்கள் நாம். ஆனால் இன்று தமிழை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ இளம் தலைமுறையினர் தமிழை படிக்க தெரியாது, தமிழை எழுதத் தெரியாது என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கின்றார்கள். எனது தாய்மொழியை எனக்கு எழுதத் தெரியாது என்பது நான் தகப்பன் பெயர் தெரியாதவன் என்று சொல்வதற்கு சமம். அப்படிதான் உங்களை நீங்கள் இடம் காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றீர்களா? சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கின்றேன், ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் படிக்கின்றேன், கான்வென்டில் படிக்கின்றேன் என்று திமிராக சொல்லிக் கொள்ளும் உங்களுக்கு என் தாய்மொழியை எனக்கு எழுதத் தெரியாது, சரியாக படிக்கத் தெரியாது என்று சொல்வது கேவலமாக இல்லையா? ஆங்கிலத்தை சரளமாக பேச வைத்து அழகு பார்க்கும் நீங்கள் என் பிள்ளைக்கு தமிழ் எழுதத் தெரியாது, தமிழை சரியாக படிக்கத் தெரியாது என்பதை எப்படி பெருமையாக கூறிக்கொள்ள முடிகிறது? அன்னை தந்தையை மறத்தலும் அன்னை தமிழை மறத்தலும் ஒன்றுதான். தாய்மொழியை மறந்து அதனை தூக்கி எறிந்தவன் பெற்ற தாயையும் தந்தையையும் அறந்து போன செருப்பென்று நினைத்து தூக்கி எறிவதற்கு அவகாசம் தேவையில்லை. பிள்ளைகளை நாம் குறை சொல்லவில்லை. நீங்கள் எதை போதிக்கின்றீர்களோ, நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை வாங்கி அவர்கள் பிரதிபலிக்கப் போகின்றார்கள். உங்களுக்கு எங்கு போனது அறிவு? தமிழ் எனது அடையாளம், தமிழன் என்பது என் அடையாளம் என்பதை எப்படி நீங்கள் மறந்து போனீர்கள்? வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் வர்த்தகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் நேற்று முளைத்த ஒரு அந்நிய மொழி எப்படி உங்களுக்கு அவ்வளவு பெரிதாக தெரிந்தது? தெரிந்துவிட்டு போகட்டும், பரவாயில்லை. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகாண்டு உலகிற்கு அறத்தையும் மரத்தையும் மானத்தையும் காதலையும் சொல்லிக் கொடுத்த ஒரு மொழியை எப்படி உங்களால் தூக்கி எறிய முடிந்தது? அடையாளத்தை தொலைத்து வாழ்வது உங்களுக்கு பெருமையா, அல்லது அடையாளத்தையே முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? நீங்கள் யார் என்று கேட்டால் அதற்கு உங்களது அடையாளமாக நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? தமிழனாக பிறந்தும் எனது அடையாளத்தை தொலைத்துவிட்டு அந்நிய மொழிகளுக்கு அடிவருடி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுவீர்களா? உங்களால் எத்தனை மொழிகள் முடியுமோ அத்தனை மொழிகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுங்கள். ஆனால் அவன் தமிழன் என்ற அடையாளத்தோடு வாழ்வில் பயணிக்கட்டும். கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்ற உலக செம்மொழிகள் அனைத்திலும் செம்மொழிக்கான அதிகபட்ச தகுதிகளை பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழிதான். உலகமே தமிழ் மொழியின் மொழி வளத்தையும் அதன் படைப்புகளையும் அதன் உள்ளீடுகளையும் கண்டு வியக்கின்றது. ஆனால் உரியவனுக்கு அதனுடைய பெருமை தெரியவில்லை. எப்படிப்பட்ட அவலத்தை நீங்கள் தமிழ் மொழிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள்? மீண்டும் மீண்டும் நாம் கூறுகின்றோம், மொழி என்பது நம் கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு கருவி மாத்திரம் கிடையாது, அது நம் நாகரிகம், பண்பாடு, சிந்தனை, செயல் அத்தனையும் புரட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை சக்தி வாய்ந்தது. உங்கள் பிள்ளைகள் மானமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால், மரியாதை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பண்பாடு உடையவர்களாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தமிழ் மொழியை எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுங்கள். தமிழ் உனது அடையாளம் என்பதை அவர்கள் மனதில் ஆணித்தனமாக பதிவிடுங்கள். அல்லது எங்கள் பிள்ளைகள் அடையாளம் தெரியாதவர்களாகவே வாழ்ந்துவிட்டு போகட்டும், பணம் என்கின்ற ஒன்றை மாத்திரம் அவர்கள் சம்பாதித்தால் போதும், நாங்களும் எங்கள் முதுமையில் முதியோர் இல்லங்களில் தங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். தமிழ் உணர்வுமிக்க உண்மையான என் தமிழ் சொந்தங்களை, தமிழன் என்ற திமிருடன் நடைபோடுங்கள். இந்த உலகில் தோன்றிய முதல் மொழி என் தாய்மொழி என்ற ஞான செருக்குடன் நடைபோடுங்கள். நம் பிள்ளைகளுக்கு சோறூட்டும் பொழுதே நீ அகிலமாண்ட அறத்தமிழனின் அக்னி குஞ்சு என்ற உணர்வையும் சேர்த்தே ஊட்டுங்கள். காலத்தால் கரைந்து போன கிரேக்கம், ஹிப்ரூ, லத்தீன் போன்று எனது மொழியும் ஆகிவிடாது என்பதை தலை நிமித்து சொல்லுங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும், கால வெள்ளத்தாலும் என் மொழி கரைந்து போய்விடாது, அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தலைமகனாய் உயர்ந்து நிற்கும் என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்லுங்கள். இத்தனை காலம் இருண்ட விழிகளை இயன்ற வரையில் திறந்து பார்த்து நம் சுயத்தை இன்றே மீட்டெடுப்போம். அன்பு கொண்ட அறத்தமிழனாய் ஒன்றிணைவோம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.